அனைவருக்கும் வணக்கம். P.L.Raj ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி வழங்கும் அறிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். 16 கேள்விகள் எங்களுடைய அகாடமியில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது எந்தெந்த டெஸ்ட் சீரீஸில் அப்படிங்கிறது கீயோட நம்ம பார்க்கலாம். வாங்க, முதல் கேள்வி. குறுந்தொகையின் அடிவரையறை, ஆப்ஷன்ஸ் ஏ 4-8 அப்படின்னு தேர்வில் கேட்டிருந்தாங்க. இதே கேள்வி 75வது கேள்வியாக 17வது டெஸ்ட் சீரீஸில் P.L.Raj ஐஏஎஸ் அகாடமியில் நாங்கள் கேட்டிருந்தோம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் பி 4-8 அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் 4 என்றும் தேர்வில் கேட்டிருந்தாங்க. இது எங்களுடைய டெஸ்ட் சீரீஸில் 32வது கேள்வி, 10வது டெஸ்ட் சீரீஸில் நாங்கள் கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4DR அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ஆப்ஷன் சி ராமாவதாரம் அப்படிங்கிறத தொடக்கி நாங்கள் டெஸ்ட் சீரீஸ் 8 27வது கேள்வியாக இதை நாங்கள் கேட்டிருந்தோம். ஆப்ஷன் வந்து சி ராமாவதாரம் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கி திருமூலர். இதே கேள்வியை 168வது கேள்வியாக மாக் டெஸ்ட் 2 நாங்கள் கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு கி அண்ணாமலையார். இதே கேள்வி 20வது டெஸ்ட் சீரீஸில் 63வது கேள்வியாக நாங்கள் கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி, ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. இதே கேள்வி எங்களுடைய டெஸ்ட் சீரீஸ் 5th டெஸ்ட் சீரீஸில் நாங்கள் கேட்டிருந்தோம். இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ரோமானிய அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி, பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இதே கேள்வி மாக் டெஸ்ட் 3 நாங்கள் கேட்டிருந்தோம், 38வது கேள்வியாக. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பொருத்தமான அருஞ்சொல் கூறுக, ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. இதே கேள்விக்கான கி 56வது கேள்வியாக நாங்கள் கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆன்சர் சி அரவுரக்கோவை அப்படிங்கிறது இதுக்கான விடை. இதே கேள்வி டெஸ்ட் சீரீஸ் 17வது டெஸ்ட் சீரீஸில் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறத நாங்கள் ஆன்சராக வச்சிருக்கோம். அடுத்து தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன், ஆப்ஷன் டி சூசை மாமுனிவர். இதே கேள்வி 18வது டெஸ்ட் சீரீஸில் 85வது கேள்வியாக நாங்கள் கேட்டிருந்தோம். ஆப்ஷன் சி சூசையப்பர் அப்படிங்கிறது. இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி நாங்கள் கேள்வி எடுக்கிறோங்கிறது. அனைவருக்கும் வணக்கம். P.L.Raj ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி வழங்கும் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் ஓரியன்டேஷன் வகுப்புகள் வரும் ஜூன் 5 தேதி காலை 10:30 மணியளவில் P.L.Raj ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அகாடமியில் நடைபெற உள்ளது. முற்றிலும் இலவசமாக நடைபெறும் இந்த ஓரியன்டேஷன் வகுப்பில் கலந்து கொள்ள நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும். ஏதேனும் ஐயம் இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை அழைக்கவும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க குரூப் 2 தேர்வில். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி போகி. இதே கேள்வி எங்களுடைய தேர்வில் நாங்கள் கேட்டிருந்தோம். டெஸ்ட் சீரீஸ் 1 40வது கேள்வியாக நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ இதில் இந்த பொருத்துகவை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் எக்ஸாமில் கிராக் பண்ணியிருக்க முடியும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நிலத்தை குறிப்பிடுக. கீழ்கண்டவற்றுள் பழமையான நூலகம் எது அப்படிங்கிற கேள்வி நாங்கள் கேட்டிருந்தோம். இதுக்கான விடையை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க முடியும். இதை 139வது கேள்வியாக 2வது டெஸ்ட் சீரீஸில் P.L.Raj ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அகாடமியில் நாங்கள் கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தா வினைமரபை கண்டறிக. இதுக்கான விடை என்ன அப்படின்னா, சி முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது தான். இது தவறான வினைமரபு. முறுக்கு திண்டார் தின்றார் அப்படிங்கிறது தான் சரியான வினைமரபு. ஸோ இதுக்கான 89வது கேள்வியா 4வது டெஸ்ட் சீரீஸில் நாங்கள் P.L.Raj ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் அகாடமியில் நாங்கள் கேட்டிருந்தோம். இதுக்கான இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் குரூப் 2 எக்ஸாமில் இதுக்கான ஆன்சர் கிராக் பண்ணியிருக்க முடியும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலக தமிழர்களிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் யாவை? ஆப்ஷன் இதுக்கு சி தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் அப்படிங்கிறது. இதுக்கான டெஸ்ட் சீரீஸ் 5வது டெஸ்ட் சீரீஸில் 95வது கேள்வியாக நாங்கள் இதை கேட்டிருந்தோம். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தமிழ் பறவை அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ இதே நாங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ் 6 முதல் கேள்வியாக நாங்கள் கேட்டிருந்தோம்.
இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கேள்விக்குமே உங்களால் ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். அனைவருக்கும் நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்கள்.